ஓம் தத்புருஷாய விக்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தே பிரசுதய ஓம் ஆதித்தாய சக சோமாராய மங்களாராய புதாச்ச குரு சுக்கர சனி பிரச்ச ராகவ கேதவ நமக. கோவை சிவசக்தி ஜோதிடர் என்னுடைய அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா சிவசக்தி ஜோதிடம் அப்படின்னு சிங்காநல்லூரில் கல்குழி ரோட்டில் மஸ்காலி பாலம் போகிற வழியில் ஆஃபீஸ் இருக்குங்க. என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 98 428 58 926 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று வரவும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டாகப்பட்டது உங்களுடைய வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று சிறப்புடன் நீடூடி வாழ நீங்கள் நினைத்த ஏதாவது ஒரு காரியங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக முடியணும் அப்படின்னு 9 நவகிரகங்களையும் பிரார்த்தனை செய்து அந்தோடைய அனுகிரக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாழ்த்துக்களுடன் நன்றி. உங்களுடைய வாழ்வையில் துன்பம் இல்லாமல் இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இந்த 2023 உங்களுக்கு அமைய சிவசக்தி ஜோதிடரின் வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த 2023 எப்படி இருக்கும், இந்த ஆண்டாவது எங்களுக்கு விடுவிகள் கொடுக்குமா, கடந்த 2 காலமாக கொரோனா பாதிப்புனால் அவதிப்பட்டு தொழில் முடக்கங்களாகி நிறைய இன்புற்ற அதாவது இன்பம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை மக்கள் 2 காலங்கள் வாழ்ந்து இந்த 2022 ஓரளவுக்கு பரவாயில்லன்ற ஒரு நிலைகள் கொடுத்தாருங்க. ஸோ இந்த 2023 நமக்கு என்ன நிலைகள் கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் யோகம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்படின்ற பற்றி நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக மேச ராசியில் இந்த ஆண்டு அதாவது முத ராசி முத நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மேச ராசி அஸ்வதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பறக்கிறதுங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் வருதுங்க. 1/1/2023 நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் வரும். பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பறக்கிறதுனால ஓரளவுக்கு செல்வங்களும் செல்வாக்குகளும் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் பெற்று மக்கள் ஓரளவுக்கு செல்வாக்கு நிலைகள் வாழ அந்த 2023 உங்களுக்கு அனுகிரகங்கள் ஏற்படும். 2023 எந்த அளவுக்கு நல்லது நடக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கெடுதலும் நடக்கிற ஒரு வாய்ப்புகள், அதாவது நல்லது கெட்டது ரெண்டும் கலந்தாப்போல இந்த ஆண்டு அதாவது உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் மூண்டக்கூடிய நிலைகளையும் இந்த நாடுகளை வந்து வல்லரசாகக்கூடிய நாடுகளை நீங்களா நானா அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளும் இந்த ஆண்டு ஓரளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. தட்டு தடுமாடி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களும் வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய நிலைகளும் இந்தியா ஒரு வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு நாடாக விளங்கக்கூடிய அமைப்புகளாகவும் பொருளாதாரத்திலும் தொழில் வளத்திலும் இந்த 23 ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில் இந்தியா அடியெடுத்து வைக்குங்க. ஸோ வல்லரசுக்கு உண்டான வாய்ப்புகளை ஓரளவுக்கு ஒரு படி எடுத்து கால் வைக்கிற அளவுக்கு இந்தியா வளர்ச்சி பெறும் இந்த ஒரு அமைப்புகளும் இருக்குதுங்க. இந்த 2023 மிக ஒரு நன்மைகள் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி கடகம் மகரம் இந்த ராசிகள் வந்து நல்ல ஒரு நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணமழை பொழியக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விடிகள் நீங்கள் மகர ராசிக்காரங்கிட்டையும் மிதுன ராசிக்காரங்கிட்டையும் கேட்டோம்னா ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறையா பிரச்சனைகள் சந்தித்தாங்க இந்த உடைய ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியும் மகர ராசிக்கு ஜென்ம சனியும் ஆட்டி எடுத்துச்சிங்க. அவங்கள படாத பாடுபட்டாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை வம்பு வழக்கு அவமானங்கள் அவப்பேறு நிம்மதியற்ற நிலைகள் எடுத்த முடிவில் கலக்கம் குழப்பம் உறவினர்களிடத்தில் பகைகள் சந்தோஷமின்மை குடும்பத்திலும் யாரும் புரிந்துக்காத நிலைகள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு அந்த மாதிரி அதிக தன்மைகளும் மிதுனத்துக்கு இந்த 2 ராசிக்காரர்கள் இந்த 2021-22 எல்லாம் நிறைய பாடுபட்டாங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாங்க. விடியல் பெறப்போகும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் மிதுனம் இந்த 2 ராசிகளும் விடியல் பெறுவாங்க. மன அழுத்தத்திலிருந்து முழுமையாக இவர்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். மனவேதனை துன்பங்களிலிருந்து விடியல் பெறப்போகும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி மிதுன ராசிங்க. இதில் வந்து முன்னேற்ற நிலைகள் அடையக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் தனுசு கன்னிங்க. தனுசு ராசிக்காரங்களாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கதை கதையாக சொல்லுவாங்க உயிர் போலைங்க உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சுங்க. அது 2017-20 அப்புறம் வித்து தின்ன வேண்டிய நிலைகள் ஏதாவது தொழில் நஷ்டம் தொழில் விட்டு போட்ட நிலைகள் தொழிலில் வருமானம் இல்லாத நிலைகள் குடும்ப பிரச்சனைகள் பணம் கொடுத்து ஏமாந்த நிலைகள் அதாவது படாத பாடுன்னு சொல்லலாங்க. 2017-20 தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி அதிக பாடு கஷ்டங்கள் அந்த மாதிரி உருவாகிச்சுன்னா உருவாகிச்சுங்க. கன்னியராசிக்காரர்களும் 2017-19 வரைக்கும் வித்து தின்ன வேண்டிய நிலைகள் தொழில் முடக்கம் வருமானம் இல்லாத நிலைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணமணிக்குள்ள பிரிவினைகள்
கஷ்டங்கள் பாதிப்பு அதை இருந்ததெல்லாம் விற்கிற ஒரு நிலைகளுக்கு போகிற அமைப்புகள் பெற்றதும் கன்னியராசி வந்து கன்னியராசி தனுசு ராசி இருந்ததுங்க. மேசராசிக்கு கடந்த 3 ஆண்டு காலமாக தொழில் முடக்கங்கள், வருவாயின்மை, தேவையில்லாமல் பிரச்சனைகள், உடல் பாதிப்புகள், மனக்குழப்பங்கள், சங்கட்டங்களும் மேசராசிக்கு அதிகம் போயிட்டு இருக்கு. முன்னேற்றமான நிலைகள் இந்த ஆண்டு கண்டிப்பாக கொடுக்குமானா மேசம் தனுசு கன்னிக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு படி மேலே வரக்கூடிய நிலைகளும் 50-60% வெற்றிகள் காணக்கூடிய நிலைகளும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்குங்க. மீனராசிகளுக்கு வருமானங்கள் உண்டுங்க. அப்புறம் வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவும் போயிட்டு இருக்குங்க மீனராசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜன்முகுரு ஆகப்பட்டவர் விலகிறாருங்க. அப்புறம் 22/4/2023 அப்புறம் ஜன்முகுரு விலகிறாருங்க. ஜன்முகுரு விலகி போட்டு அப்புறம் அடுத்து மேசராசிக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி ஓரளவுக்கு வருமானம் கொடுங்க. வருமானம் எந்த அளவுக்கு மீனராசிக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவுகளும் கொடுத்துட்டு வருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்ப கடகராசி ராகு கேது சனி குரு இவர்களுடைய அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் கும்பம் ஜென்ம சனி தடைகள் கொடுக்குங்க. கடகர் வந்து அஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் கவனமானிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்க. ஆண் பெண் இருவருக்கும் கொஞ்சம் கடகராசிக்காரங்கள் அஷ்டம சனி வர்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. இல்லைன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அவமானங்களை சந்திக்கிற நிலைகள் கொடுக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மகர ராசியிலேருந்து விலகிங்க. அப்புறம் சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து உட்காடுறாருங்க. 29/3/2023 சனி பெயர்ச்சியாக உட்காடுறாருங்க. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி உங்களுக்கு வந்து திருக்கணிதப்படியும், அதாவது உங்களுக்கு 2023 3வது மாதம் 29ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி பெயர்ச்சி ஆகிறாருங்க. தசா புத்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் நல்லா இருந்து நல்ல பலன்களை கொடுக்குமாயானால் இந்த கிரக பாதிப்புகள் அத்தனையும் உங்களுக்கு முற்றிலும் விலகிடுங்க. ஸோ இதில் ஒரு சிறப்பு அந்தஸ்து நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் எண்ணில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால விளையாட்டுத் துறைகள் சாதிக்கிற ஒரு நிலைகள் கொடுக்குங்க. விளையாட்டுத்துறையில் ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்புகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. விளையாட்டுத்துறையில் சாதிப்புகள், துணிவுகள், மருத்துவத்துறை சாதிக்கிற நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த ஒரு நிலைகள் பார்க்கும்போது ஒரு இந்த ஓரளவுக்கு இந்த நாடு வளர்ச்சி நிலைகள் பாதையில் போகக்கூடிய நிலைகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சில சிக்கலுக்கும் ஒரு சில நன்மைகளுமே கலந்த மாதிரி இந்த ஆண்டு இருக்குங்க. சரி, பொதுவான பலன்கள். ஸோ இந்த 2023ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்குதுங்க. 12 ராசி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 1/1/2023 முதல் உங்களுக்கு இந்த 1 ஆண்டு காலங்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிங்க. மேசராசிக்கு வந்து புத்தாண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி வந்து பெயர்ச்சியாக வருங்க. திருக்கணித்து படிங்க. லாபஸ்தானத்தில் வர்றதுனால ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் விடுதலை கொடுக்குற ஒரு நிலைகள்ன்றது கொடுத்துருங்க. குழப்பம் தடைகள் விலகும். 2023ஆம் ஆண்டு மேசராசி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாப நிலைகள் உண்டாகிற நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சீரான வளர்ச்சிகள் கொடுக்கும். ஒரு 4 மாதங்கள் விரயங்கள் உங்களுக்கு மேசராசிக்கு கொடுத்தாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மாதங்கள் வளர்ச்சிகள் கொடுத்துருங்க. வெளிநாட்டு பயணங்கள், வளர்ச்சிகள் அந்த மாதிரி கொடுத்துருங்க. 2023 10வது மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்க. கொஞ்சம் கரணமனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்க மேசராசிக்காரர்கள். இல்லைனா கொஞ்சம் பிரிவினை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் வந்து போடுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மேசராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒர்க்லோடு அதிகமாக இருக்குங்க. டென்ஷன் நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. 8 மாதங்கள் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு பிரயாணங்கள், முன்னேற்றங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி அத்தனை வகையிலும் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகளாகவே மேசராசிக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஏப்ரலுக்கு பின்னாடி நல்ல முன்னேற்றம், நல்ல பலன்கள் உண்டாகுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கும்போது ஒரு முறை திருச்செந்தூர் அல்லது திருப்பதி சென்று வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். மேசராசிக்காரருக்கு ஒரு நிம்மதி கடன் நிவர்த்திகளும் ஏற்பட்டு கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருஷபராசி 10ஆம் இடத்தில் வந்து குரு இருந்து உங்களுக்கு பல இன்னல்களையும், தொழில தடைகளும், சிக்கல்களும், நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்ச நிலைகளும், தொழிலில் ஒரு தடைகள், பாதிப்புகள் இந்த மாதிரி நிலைகளும், தொழில் விட்டு போட்டு வர நிலைகளும், நீங்கள் பண்ணாத தப்பு பண்ணதாக சொல்லி உங்களை பற்றி மிஸ்யூஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் தொழில் விடக்கூடிய நிலைகளும் கொடுத்துச்சுங்க. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சலசலப்புகள் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும். செல்லு பணங்கள் திருடு போகிறதோ, இந்த மாதிரி காசு பணங்கள் தொலைகிறதோ, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். பெண்களுக்கு தோடு மூக்குத்தி, திருவாணி, கால்சைன் அந்த மாதிரி ரிஷபராசி பெண்களுக்கு தொலைகிற நிலைகளும் ஏற்பட்டிருக்கும். இந்த 10-11 மாதமாகவே கொஞ்சம் குழப்ப நிலைகளாகவும், உடல் சோர்வு, அசதி, சுவாம்பல் இந்த மாதிரி நிலைகளும், முன்கோபங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்குங்க. துன்பங்கள் இருந்து விடுதலை கொடுப்பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 4வது மாதம் 22ஆம் தேதி குரு வந்து பெயர்ச்சியாக வராருங்க. இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. தொழில் இருந்த தேக்க நிலைகள் மாறி, மந்த நிலைகள் விலகி, குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி,
சுபராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு போறாருங்க. ஸோ லாபஸ்தானங்கள், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டு யோகங்கள், வேலை வாய்ப்பு, தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறது, புத்திர பாக்கியங்கள், இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதா பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளில் இவர் வந்து உட்காராருங்க. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. வாய்ப்பு இருக்கும் போது திருச்செந்தூர் வியாழக்கிழமை நாட்களில் போயிட்டு கடலுக்கு குளிச்சு போடுங்க. குளிச்சு போட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா நாலு தேர்த்தம் குளிச்சு போடுங்க. குளிச்சு போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பஞ்சலிங்கங்களை தரிசனம் பண்ணி போட்டு அப்புறம் இருக்கிற வள்ளி கோவிலில் போய் ஆறு நெய்வுகளுக்கு ஏற்றி உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் சிறப்பு அந்தஸ்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு அமைப்புகளோடு சாந்த குணமாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழலும் பிறரை சார்ந்து பிறர் அண்டி இருக்க மாட்டாங்க. தனக்கு என்ன இருக்கப்படுதோ அந்த யோசனைகள் படி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்பாடா போதடா சாமி, நான் நாலு ஆண்டு காலமாக நான் பட்ட வேதனைகளை போதும், அஷ்டம சனி வந்து உங்களுக்கு முடிவு பெறாருங்க. 2023 மூணாவது மாதம் 29ஆம் தேதி அஷ்டம சனி உங்களுக்கு முடிவு பெறாருங்க. அஷ்டம சனி உங்களுக்கு முடியும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு சனி பகவான் நலன் குளத்தில் குளிச்சு போட்டு அப்புறம் சனி பகவான் வழிபாடு பண்ணி போட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்கும். இது வரைக்கும் இருந்த தடைகள், அதாவது ஒரு 5 ஆண்டு காலங்களே சொல்லலாம், ஒரு 4 வருஷமாகவே கொஞ்சம் தடைகள், பிரச்சனைகள், மருத்துவ செலவு, பெற்றோருடைய உடல்நிலைகளை பாதிக்கிறது, அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அடைகிறது, மனக்குழப்பங்கள், சங்கட்டங்கள், உறவினர்களால் அவமானங்கள், நண்பர்களால் தேவையில்லாமல் பகைகள், நிஷ்டோரங்கள், இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்த ஒரு நிலைகள் உங்களுக்கு அத்தனையுமே மாறுங்க. மாறி போட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இந்த 2023 புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நிலைகள் கொடுக்கும். மிருகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாங்க, 2018 உங்களுடைய போராட்டமான ஒரு வாழ்க்கை, குழப்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு 1000-500 அவமானப்படக்கூடிய நிலைகள், அதாவது செத்து பொழைச்சண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் இருந்ததுங்க. கெட்டது நல்லதும் நடந்து இருக்கிற நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு 7-8 மாதமாக தான் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கோம். கடுமையில பிரிவினைகளே கொடுத்துருக்குங்க. அதாவது எவ்வளவோ கடன்களை சமாளித்து நம்ம வெளியே வந்த நிலைகளில் ஒரு சிறு கடனுக்கோசரம் அவமானப்படக்கூடிய நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்குங்க. அதாவது ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த 2023 உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது. அதில் எந்த பாதகமும் இல்லைங்க. ஸோ ஒரு புதிய ஒளி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒளி பிறந்துச்சு ஒரு 7-8 மாதமாக எனக்கு அதுக்குண்டான ஒரு வியூ தெரியுதுங்க, பரவாயில்லைங்க. ஸோ புதிய ஒளி பிறக்குதுங்க எனக்கு, நான் இதுக்கு மேலே வந்துடுவேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அதனால் நல்ல முன்னேற்றங்கள்ன்றது ஏற்படுத்தி கொடுத்து போடுங்க, பயப்படாது. ஒரு ரொம்ப வாய்ப்பு இருக்கும்போது உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையாக இருக்குங்க. கடகராசி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. ஆளுமை தன்மைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரங்க. மேக்ஸிமம் உங்களை பேச விட்டுட்டு அவங்க உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க, நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்க பேசுங்க அப்படின்றத அவங்க கேட்டுட்ருப்பாங்க. நல்ல அறிவு வல்லமை பெற்றவங்க கடகராசிக்காரங்க. ஆலோசித்து செயலில் இருக்கக்கூடிய அமைப்புகளுடையவங்க. அதேமாதிரி அதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்புகள் நீர்ராசி அப்படின்னு சொல்கிறோம். நன்றினுடைய அமைப்பு குணங்களும் அவர்களிடம் காணப்படுங்க. பொதுவாக வந்து ஆலோசனை நிறையா பண்ணுவாங்க. அந்த எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் தப்பாக புரிந்துக்கிறதும் தப்பாக இருக்கிறதும் கடந்த 2019-20 உறவினர்களால் பகைகள், நண்பர்களால் நிஷ்டோரங்கள், தொழில் முடக்கம், குடும்பத்தில் இழப்புகள், ஒரு சங்கடங்கள், அதாவது பொருள் நஷ்டம், பிள்ளைகளால் பாதிப்பு நிலைகள், பிள்ளைகளால் நம்ம மன நிம்மதி இழந்த நிலைகள், குடும்பத்தில் இருக்கிறவுடைய துன்பவரணங்கள் அடைகிற ஒரு வாய்ப்புகள், இது மாதிரிலாம் கடகராசிக்காரங்க நிறைய அனுபவிச்சாங்க. உறவுகளிடத்தில் மாமா மைத்திரன் சகலப்பாடு இந்த மாதிரி வழியில் மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் 2019-20 வரைக்கும் கடகராசிக்கு கொடுத்துருக்குங்க. பல பிரச்சனைகளும் சந்தித்தாங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க இனிமேல் இவர்களுக்கு. ஆயிரிய நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதை விட்டு கொடுத்து பறக்கிறதுக்கு ஆசைப்படாதுங்க. இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக வராருங்க. கண்டச்சனி முடிச்சிட்டாருங்க. இப்போ 2023 மூணாவது மாதம் கண்டச்சனி முடிகிறாருங்க. அடுத்து வந்து அஷ்டம சனி வருவாருங்க. ஓரளவுக்கு நல்ல நிலைகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆயுள் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பணத்திற்கு அடிமையாக நிலைகளும், பணத்துக்கு யாருக்கும் ஜாயிண்ட் ஜாமீன் முன்மொழி இருந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுக்காதீங்க. அது மாதிரி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களால் அதை புனர்பூசம் பூசம், இந்த நட்சத்திரங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாக கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் எதாவது முடிவெடுத்தீங்கன்னா இரவு பொழுதில் முடிவெடுங்க. தொடர்ந்து மூணாம் பெரிய தரிசனம் பண்ணிக்கோங்க. எங்கள் குறைகளை தீர்க்கும் திங்கள் போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சக்குரு போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பாய், சதுரா போற்றி அப்படின்னு சொல்லி போட்டு மூணாம் பெரிய வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலைகள் இருக்கும். இன்னைக்கு பிரதோஷங்க, இதை விட்டு போட்டு ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு மூணாம் பெரிய சனிக்கிழமை வருதுங்க. மூணாம் பெரிய வழிபாடு பண்ணி போடுங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ கடகராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை போய் வழிபாடு பண்ணி போட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு அந்தஸ்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு உங்களால் ஒரு வாய்ப்புகள் இருந்தால் இந்த ஒரு அமைப்பில் 8 மட்டை தேங்காய் யாருக்காவது வாங்கி கொடுங்க. 8 கடகராசிக்காரங்க 8 மட்டை தேங்காய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி 8 கிலோ அரிசி
அதாவது ரேஷன் அரிசி கொடுக்காம ஒரு நல்ல அரிசியாக வாங்கி ஒரு 8 பேருக்கு ஒரு 8 கிலோ அரிசி தானம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றங்கள் கொடுக்கும், செய்து பயன்பெறுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை தன்மைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக பேசுவாங்க, கட்டண்டாக பேசுவாங்க, அன்பையே அதிகாரமாக தான் வெளிக்காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு அமைப்புகள் இருக்குமானா அது கள்ளங்கபடம் இல்லாமல் வெகுளித்தனமாக பழகக்கூடிய அமைப்புகள், யதார்த்தம் எல்லாரையும் நம்பும் நிலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டக்குன்னு நம்பிடுவாங்க, டக்குன்னு உணர்ச்சி வசம் போடுவாங்க, டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ அது பேசுகிற நிலைகளில் அந்த உணர்தல் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும், டக்குன்னு பேசிவிடுவாங்க, கரெக்டாக இருந்துப்பாங்க, கரெக்டாக நடப்பாங்க. கோபங்களை குறைச்சிக்கோணுங்க, கோபங்களை குறைச்சி போட்டால் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. இந்த 2023 கடந்த 3 ஆண்டு காலமாக பட்ட வேதனை, பட்ட குழப்பங்கள் விலகுங்க. கடந்த 1-2 ஆண்டு காலமாகவே ஒரு கார் வாங்கலாமா, ஒரு நிலம், வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆபரணம், இந்த மாதிரி சேர்க்கைகளும் பிளானிங் போயிட்டுருக்குங்க. ஸோ அதில் எல்லாமே தடை கொடுத்துட்டு வந்திருக்கும் கடந்த 3 ஆண்டு காலமாக. அந்த தடைகளை உடைச்சி முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த 2023 அடியெடுத்து வைப்பீங்க. ஸோ இதில் ஒரு அற்புதமான யோக பலன்களே உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாங்க, தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அது ஆதித்தாய நமஸ்காரம், ஓம் சூரியனாய நமக அப்படின்னு ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த கலச சொம்பில் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. தண்ணி பிடிச்சி உங்கள் தலைக்கு மேலே அந்த சொம்பை தூக்கி சூரியனை பார்த்து ஓம் சூரியனாய நமக, ஓம் சூரியனாய நமக அப்படின்னு 10 முறை சொல்லி போட்டு அந்த தண்ணியை வந்து பூச்செடிக்கு ஊற்றி போடுங்க. உங்களுடைய மன குழப்பங்கள், சங்கடங்கள் ஆகப்பட்டது விலகி போடுங்க. ஸோ இது மட்டும் இந்த ஆண்டு செய்யுங்க, ஒரு வெற்றிகள் கொடுக்குங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒரு 6-7 மாதமாக மனதில் ஒரு மரண பயம், எனக்கு எதாவது ஆயிடுமா, எனக்கு எதாவது நடக்குமான்ற மரண பயங்களும், தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுக்கறதும், தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கறதும், இது எல்லாமே இந்த இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஒரு 7-8 மாதமாக உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. மனவேதனை, குழப்பங்கள், சங்கட்டங்கள், குடும்பத்தில் கரண்மணிக்குள்ள பிரச்சனைகள், வாக்குவாதம், கரண்மணி பிரிந்து போகிற அளவுக்கு சங்கட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற நிலைகள், இது அத்தனையுமே சிம்மராசிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கண்ணெரிச்சல், அடிவேறு வலி, இந்த மாதிரி நிலைகளும் கொடுத்துருக்கும், குழப்பங்கள் கொடுத்துருக்கும், இந்த நெஞ்சுக்குள்ளும் வலி, அந்த மாதிரி ஒரு பயம், ஒரு நெருடல், அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே பகையானாங்க, நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலைங்க அப்படின்ற நிலைகள் இருந்திருக்கும். ஸோ இது அத்தனையும் உங்களுக்கு வந்து நல்ல நிலைகளாக இந்த 2023 மாறும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர நிலைகள் கொடுக்கும், உங்களை புரிஞ்சுக்கிற நிலைகளும், உங்களுக்கு அந்தஸ்துக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கிற அமைப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து எந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, கும்பராசி, சிம்மராசி, இந்த 3 ராசிக்காரங்க மட்டும் வருடத்திற்கு 1 முறை தான் திருப்பதி போகணுங்க. மறுக்கா ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா கஷ்டங்கள் கொடுக்குங்க, அப்புறம் பண விரயங்களை ஏற்படுத்தி போடுங்க. அதே மாதிரி தனுசு, கும்பம், உங்களுக்கு சிம்மம், இது லக்னமாக இருக்கிறவங்களும் ராசியாக இருக்கிறவங்களும் வருஷத்துக்கு 1 முறை தாங்க போகணும், கவனம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஒழுக்கம், நல்ல குணங்கள், பண்புகள், மனசாட்சிப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், சோதனைகள் மாறி, தடைகள் மாறி, சாதனைகள் படைக்கூடிய அமைப்புகள் சிம்மத்துக்கு இருக்குதுங்க. அடுத்து கன்னியாராசிங்க. ஆளுமைத்தன்மைகளும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் சொல்லக்கூடிய திறன்கள் பெற்றவர்களும் கன்னியாராசி ஒரு வீட்டில் இருக்காங்கன்னாவே அற்புத யோக பலன்களும் அத்தனையும் சரி பண்ணி போகிற நிலைகளும், அதாவது ஒரு சாணக்கியத்தனமான ஒரு பர்சன், சினிமா ஃபீல்டு, மீடியா சம்மந்தப்பட்டதில் ஜொலிக்கிற நிலைகளும், சாணக்கியத்தனமான ஒரு பர்சன், அறிவுபூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை பெற்றவங்க. ஆனால் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி குறைவாகவே இருக்கும். ஸோ இவங்களை யாரும் புரிஞ்சிக்காத நிலைகளை கொடுக்கும். இவங்களுக்கு இருக்கிற அறிவு, ஆளுமைத்தன்மைகள், மற்றவர்களுக்கு புரிஞ்சிக்காத நிலைகளில், விரக்தி மனோபாவ நிலைகளில், அப்புறம் எங்கேயாவது போயிடலாமா, ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு மனோபாவ நிலைகளுக்கு இவங்க வந்து உந்தப்படுவாங்க. ஸோ அப்போ இந்த நிலைகள் மாறி இருக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ 2015 பிரச்சனைகள், 2017 குடும்பத்தில் பிரச்சனைகள். ஸோ இந்த ஒரு நிலைகள் மாறி இப்போ 2019 உறவுகள் இடத்துல பகைகள், தேவையில்லாமல் பிரச்சனை 2017-19 வரைக்கும் படாது பாடுபட்டு சொன்னாங்க. இந்த 3 வருஷமாக அதிக கஷ்டங்களும், அதாவது வேதனைகளுமே நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகள் எனக்கு போயிட்டுருக்கு, எதுக்கடா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைகளும், விரக்தி மனோபார நிலைகளும், மயக்கம், கிறுகிறுப்பு, உடம்பு தொந்தரவுகள், குழப்பங்கள், ஆப்ரேஷன், அதாவது நம்ம செத்து பொழைச்சோம் அப்படின்ற நிலைகளுக்கு, மானம் போகிற நிலைகள், இந்த மாதிரி எல்லாமே அனுபவிச்சிங்க நீங்கள். அதாவது கிட்டத்தட்ட 17-20 வரைக்கும் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நிலைகள் மாறி இந்த 2023 மட்டும் இல்லைங்க, ஸோ 2023 உங்களுக்கு காலகட்டங்கள் அடியெடுத்து வைக்கிறதுங்க. 2025 வரைக்குமே உங்களுக்கு பொற்காலங்கள்னு சொல்லலாம். அதாவது விட்டத பிடிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, தொட்டது தொடங்கும் விட்டத பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விட்டத பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள்,
முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகுக்கும் நிலைகள், வெளிநாடு அமைப்புகள், மேல் படிப்பு, அத்தனை வெற்றி பெறக்கூடிய நிலைகள், நல்ல ஒழுக்கம் பண்புகள், மனசாட்சிப்படி உங்களுக்கு நடக்கிற நிலைகள், சுவாதிகளை மாறி வந்து வெல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் என்றதும் உங்களுக்கு கன்னியராசி பொறுத்த வரைக்கும் இந்த 2023 ஆண்டு உங்களுக்கு அடியெடுத்து வைக்கிங்க. இதுல இருந்து 2025 வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள். சனி உங்களுக்கு சப்போர்ட்ல வராங்க, ஆறாம் இடத்துக்கு சனி வர்றதுனால உங்களுக்கு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஸோ அதனால ஒன்றும் பாதகம் இல்லைங்க. 2023 துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 கடன் நோயிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைகள், கடந்த ஒரு 10 மாத காலமாகவே, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலமாகவே உறவுகளிடத்துல, உறவினர்களிடத்துல, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் இவர்களிடத்துல கொஞ்சம் பகைகள் சங்கடங்கள் இந்த மாதிரி ஏற்பட்டிருந்த நிலைகள் மாறிங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற நிலைகளும், அதாவது காசு பணங்கள் நம்ம பிறருக்கு உதவி செய்தும் நம்மளுக்கு புரிஞ்சுக்காத நிலைகளும் கஷ்டங்களும் இருந்த நிலைப்பாடுகள்ன்றது உங்களுக்கு மாறி போடுங்க. மாறி போட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல நிலைகள் கொடுக்கும். கோபங்கள் அதிகமாக இருந்திருக்கு இந்த ஒரு 10 மாதமாகவே உங்களுக்கு துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோபங்கள் அதிகமும், ஸோ கொஞ்சம் பாதக நிலைகள்ன்றதும் ஏற்படுத்திட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சோறு வசதி, சுவாம்பல், தலைச்சுற்று, மயக்கம், அப்பா அம்மாவுக்கு கண்டங்களோ உள்ள உயிர் பாதிப்புகளோ அந்த மாதிரி துளாராசிக்காரர்களை திடீர்னு அடையிற வாய்ப்புகளும் இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு துளாராசிக்காரங்க வீட்டில் யாராவது ஊனமாகங்களோ அல்ல மனநலம் பாதித்தவங்களோ இருந்தாங்கன்னா அவங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லாத ஏழைபாளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஸோ படிக்கும் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுங்கள். துளாராசிக்காரர் பொறுத்தவரை அந்த மாதிரி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான நிலைகளை கொடுக்கும். கடன் நோய்களிலிருந்து விடுபட நிலைகள் கொடுக்கும். கோப நிலைகளை குறைச்சிக்கோங்க. அர்த்தாஸ்தம சனியை நடக்கிறது உங்களுக்கு, ஸோ எடுத்த முடிவில் கணக்கும் குழப்பம் கொடுக்குங்க. அந்த நிலைகள் மாறிங்க. உங்களுக்கு வரக்கூடாது அடுத்தது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி வராருங்க. ஸோ பூர்வ புண்ணிய சொத்துக்களால் ஆதாயங்கள், நம்ம சொந்த ஊரில் ஏதாவது நிலம் மூலம் வாங்கலாமா, ஏதாவது பண்ணலாமா, தொழில் மாற்றிக்கலாமா, வேற இடம் கடை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடுகளும் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கும். குரு பிளஸ் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல நிலைகள் உண்டாகும். பிரபலமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம், பேர், புகழ் கிடைக்குமானா இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் 7ஆம் இடத்துல குரு வரதுனால கரண மணிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. 2013-15 கொஞ்சம் கணவன் மணிக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ அதே பிரச்சனைகளும் இப்போ கொஞ்சம் போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் கணவன் மணிக்குள்ள விட்டு கொடுத்து போகணுங்க. இல்லைன்னா இந்த 10 மாதத்தில் பிரிந்து போகிற நிலைகள் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இனியும் 2023 10ஆம் மாதம் வரைக்குமே கவனமாக இருக்கணுங்க. ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்க. ஸோ இது வரைக்கும் வேலையில் இருந்த மன அழுத்த குழப்பம் நிலைகள்ன்றதும் மாறிடும். ஸோ தகுந்த ஆதாயங்கள் கொடுக்குங்க. பெண்களால் பணிசுமைகள் குறைய நிலைகள் இருக்கும். அரசு வேலைகள் முயற்சி பண்ணியிருக்கிறவங்க, அரசு வேலை, வங்கி வேலை, புதிய தொழில், இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஸோ வாழ்க்கை நல்லாயிருக்கும், செய்து பயன்பெறுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசி அப்பாடா அந்த 7.5 வருஷமாக நான் பட்ட கஷ்டங்கள் ஒழிஞ்சிச்சு அப்படின்னு 2020 12ஆம் மாதம் 27ஆம் தேதியோட உங்களுக்கு 7 சனி விலகிட்டாருங்க. 7 சனி விலகியும் உங்களுக்கு குரு வந்து 4, 3, 4 இந்த இடங்களில் இருந்து கடந்த 2 ஆண்டு காலமாக பிரச்சனைகளை கொடுத்தவர் இந்த 1 ஆண்டு காலம் தான் குரு 5ஆம் இடத்தில் இருக்காருங்க. 5ஆம் இடத்தில் குரு உட்காரும் போது குழந்தை பாக்கியங்கள் இந்த 2021-22 ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள், புத்திரப்பேறு, தடைப்பட்ட திருமணங்கள் முடிகிற அமைப்புகள், ஒரு பூமி வாங்கின அமைப்புகள், கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, ஒரு நிலமூலங்கள் வாங்கலாமா அப்படின்ற ஒரு நிலைகளும், வீடு கட்டலாமன்ற ஒரு ப்ராசஸும், தொழிலில் வந்து ஒரு பதவி உயர்வு ப்ரொமோஷன் கொடுக்கிற நிலைகளும், ஜோல்கள் சேர நிலைகளும், அப்பாவுடைய சொத்துக்களாக நமக்கு ஆதாயங்களோ, ஒரு சொத்துக்களோ, வீடுகளோ, இல்லை நகைநட்டுகளோ நமக்கு வரக்கூடிய அமைப்புகளும், இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த சொத்துக்களை வந்து பேசி முடிக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இதெல்லாம் கொடுக்குமானா பூர்வ புண்ணிய சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய, அப்பா அம்மாவோட ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகளும், பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணி வந்து திரும்ப திரும்ப பேசி அந்த கரண மணிக்குள்ள சண்டைகள் பண்ணிங்கன்னா பிரிவினை வரைக்கும் போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே வர கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நாவடக்கம் வேணுங்க. இப்போ 4ஆம் மாதத்துக்கு மறுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் மாதத்துக்கு அப்புறம் கரண மணிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துல இருக்கிற குரு விலகி 6ஆம் இடத்துக்கு வரதுனால கோபங்கள் அதிகமாக கொடுத்து உங்களோட வார்த்தையினால கனுமணிக்குள்ள பிரச்சனைகள் வந்து பிரிவினை அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடும். மறுபடியும் சேராத நிலைகளை கொடுத்து போடுங்க. அதனால் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த நிலைகளை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஸோ ரிப்பீட் பண்ணி பேசுகிறதோ மற்ற விஷயங்கள் வந்து வாதம் பண்ணி பேசுகிறதோ ஃபஸ்ட்டு பேசுவீங்க, அப்புறம் வந்து அந்த தப்பு உணர்வீங்க. அப்போ தப்பு உணர்ந்து அந்த தப்பு திருந்தாத நிலைகள் ஆகி போடுங்க. ஸோ நம்ம வாயிலே கெட்டு போகிறோன்ற அளவுக்கு அந்த விருச்சிக ராசிக்காரோட பாதங்கள் ஏற்பட்டும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு சகட குருவாக வராரு. சகட குரு சங்கடங்களை கொடுக்கும், உடல் உபாதைகள், மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நிம்மதியான நிலைகளை கொடுக்கும். உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 30 வயதுக்கு பேர விருச்சிக ராசிக்காரர்கள்
சார் முன்னேற்றங்கள் அந்த மாதிரி நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க ரிப்பீட் பண்ணி பேசுறதை நிறுத்திக்கோணுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. குடும்பத்தில் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் போகணுங்க. தாய் தந்தை உடல்நிலை பாதிக்கிற நிலைகள் கொடுக்கும். கல்வி புத்திர பாக்கியங்கள் தாய் தந்தை யாருக்காவது கண்டங்களோ அந்த புத்திர பாக்கியங்களோ வந்து பிள்ளைகளால் செலவுகளும் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு வேலை வங்கி பணிகள் இந்த மாதிரி வெயிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குற நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஆண்டாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமையுங்க. ஒரு சில விஷயங்களும் விட்டு கொடுத்து போவாங்க, நல்லாயிருக்கும். 2023 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2017 வரைக்குமே உங்களுக்கு இந்த ஏழ சனியோட பாதிப்புகளை பாதை சனி போயிட்டு இருந்ததுங்க. ஸோ அந்த சனி நிலைகளாகப்பட்டது உங்களுக்கு மாறுறாருங்க. அவர் மாறிக்கிட்ட என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு 2023 மூணாவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி முழுமையாக உங்களை விட்டு விலகிறாருங்க. அதே ஒரு பெரும் விடுதலைங்க. கடந்த ஏழரை ஆண்டு காலமாக பட்ட வேதனைகளுக்கு முன்னேற்றமான நிலைகளை கொடுக்கும். மறுக்கா உங்களுக்கு ஏழரை சனி வரத்துக்கு 30 ஆண்டுகள் இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம ஜெயிச்சுக்கலாங்க. அதாவது இந்த 2017-20 அதாவது நம்ம இழந்தோம், எல்லாமே வெத்தோம், வித்துட்டோம், அப்புறம் தொழிலும் இல்லைங்க, அப்புறம் வீடும் இல்லைங்க, வீடு வாசல் தொழில் எல்லாத்தையும் வித்து போட்டதும் வித்து தின்ற ஒரு நிலைகள் நடுத்தருவுக்கு நின்று சொன்னவர்கள்லாம் மீண்டும் ஒரு புத்துணர்வு, மீண்டும் ஒரு புதிய முயற்சிகள், மீண்டும் வெற்றி, மீண்டும் ஒரு ஒரு மிளிரக்கூடிய அமைப்புகள், ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகள் அப்படின்னா உங்களுக்கு சொல்லாங்க. ஸோ அதை விட்டது பிடிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விட்டது பிடிக்கிற அமைப்புகள்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. என்ன உங்களுக்கு ஒரு சாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லொன்று சொல்லொன்று இல்லொன்று அப்படின்னு சொல்லுவோம். வில் அப்படின்னா ஒரே சொல்ல தான் சொல்லுவீங்க, மறுக்கா பேச மாட்டீங்க. ஸோ உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குணங்களும் உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. இல் இல்னா இல்லால் ஒரே மனைவி, அதுடன் வாழ்ற நிலைகள் கொடுக்கும். ஏன்னா 2-3 தொழில் செய்வீங்க, அகலக்கால வைப்பீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் சம்பாரித்து மேலே போகிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் டவுன் ஆவீங்க. இது தனுசு ராசிக்கு உண்டான ஒரு சாப நிலைகள், இது ஒன்றும் பண்ணவும் முடியாதுங்க. ஸோ அந்த சம்பாரிச்சு இருக்கிறத இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அது மனைவி பேரில் மற்றவங்க பேரில் மாற்றி அந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு சரிவு நீங்கள் மீண்டும் சந்திச்சு போடுவீங்க. அதனால் நீங்கள் இந்த இதில் பட்ட கஷ்டமே உங்களுக்கு போதுங்க. இந்த 2017-20 வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் போதும், மறுக்கா நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செஞ்சு போடுங்க, பாதிப்பு ஒன்றும் இல்லைங்க. புரியுங்களா? அப்போ தாய் தந்தையுடைய உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கோணுங்க. படிப்படியான முன்னேற்றங்க, இந்த மாதிரி ஒரு முன்னேற்றங்களை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமோ ஒழிய, சனி பகவான் விலகும் போது, சனி பகவான் ஓணமானவன், அதனால் கொஞ்சம் விலகும் போது ஒரு மெல்ல வந்து உங்களுடைய படிப்படியான மாற்றம். கெட்டது மட்டும் வந்தால் டக்குன்னு வருதே சார், எல்லாத்தையும் அழிச்சு கொடுத்த, அதுதாங்க வேகம். கெட்டதுக்கு வேகம் அதிகம், நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப நாள் ஆகும், கெட்ட பேர் ஒரு செகண்டில் எடுத்துடலாங்க. ஸோ அது மாதிரி தான் கிரகங்களும். அப்போ சனி பகவான் 2 வருஷம் பிரவேசிக்கிறார், குரு 1 வருஷம் போகிறாரு, ராகு கேது 1.5 வருஷம் போகிறாங்கன்னா இவர் 2.5 வருஷம் வரும்போது ஸ்லோ பிளானட், இது மெல்ல தான் வருவார். அப்போ அதுக்குண்டான மெல்ல மெல்ல படிப்படியான முன்னேற்றங்கள் கொடுக்கும். இந்த முன்னேற்றங்கள் என்பது ஸ்டோரேஜ் பண்ணி வேறு வேறு ஏதாவது பேரில் ஆல்டர்னேட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால காசு பணங்கள் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. தனுசு ராசி மீனராசி பொறுத்த வரைக்கும் காசு பணங்கள் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் உங்களுக்கு வராதுங்க, ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். என்ன முன்யோசனை இல்லாமல் இறங்கிடுவீங்க, அவ்வளோதாங்க. ஸோ இனிமேல் நம்ம பட்டதே போதும், இதுமாதிரி நம்ம முன்யோசனை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் நவத்திக்கலாங்க, சரிங்களா? ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க இது மட்டும் செஞ்சுக்கோங்க, ஒரு பாதிப்பு இல்லைங்க. வாய்ப்பு இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. ஸோ குலதெய்வ வச்சு போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நிகரான ராசி இல்லைன்னு சொல்லுவோம். மகரத்தால் நகரத்தை ஆளுவாங்க, ஆளுன்ற தன்மைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக அமைப்புகள் அப்படி இருக்கும். ஒரு சில நேரங்களில் தப்பாக சொன்னால் ரைட்டாக புரிஞ்சுக்கிறதும், ரைட்டாக சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிறதும், ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு வியூவில் போய் பார்க்குறதும், ஒரு விஷயத்தில் நம்ம சமாதானம் ஆகாத நிலைகளும் இதெல்லாம் கொடுக்கும். இது ஏன் கொடுக்குதுன்னா ஜென்மசனி வரும்போது புத்தி வந்து என்ன சொல்லுவோம், ஒரு குரங்குகள் நம்ம ஏதாவது ஒரு பூமாலை கொடுத்தா அதை என்ன பண்ணும், பிச்சு போட்டுடும். அந்த மாதிரி நம்ம யார் சொல்கிறதும் கேட்காம, உறவுகள் இடத்துல பகைகள், அக்கம் பக்கத்தில் விரோதம், சொந்த பந்தங்களிடம் தேவையில்லாமல் பிரச்சனைகள், பிள்ளைகள் வழியில், கணவன் வழியில், ஸோ எல்லா வழியிலும் பகைகள் விரோதங்களை நம்ம சம்பாரித்தோம். அது இல்லாமல் ஜென்மசனி போயிட்டு இருக்கிறதுனால உடலில் மாற்றங்கள், ஸ்கின் அலர்ஜி, தேம்பல், இந்த மாதிரி பாதிப்பு நிலைகளும், குழப்பங்களும், சங்கட்டங்களும், ரொம்ப ஒரு வேதனைப்பட்டோம், உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப புழுகணும், வேதனைப்பட்டோன்ற அளவுக்கு இந்த மகர ராசிக்காரங்கள் அத்தனை பேர் இடத்துல இந்த ஒரு 4 ஆண்டு காலமாக 4.5 வருஷமாக ஒரு கெட்ட பேர், ஒரு நிம்மதியில்லாத நிலைகளை அடைஞ்சு போட்டீங்க. நிறைய குழப்பங்கள், நிறைய சங்கட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், ஜென்மசனி ஆதிக்கங்கள், அதாவது 2021-22 மன அழுத்தங்கள் அதிகம், அவமானங்கள், பிரச்சனைகள், கண்மனைக்குள்ள பிரிவினைகள், பிரிஞ்சு போகிற நிலைகள், உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, ஒரு 20-27 வருஷம் வாழ்ந்து போட்டு கூட உன்னை விட்டு விலகி போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி கொடுக்குமானா, அந்த மகர ராசிக்காரங்க அவ்வளோ அனுபவிச்சாங்கன்னு சொல்லலாம். கடன் தொல்லைகள், மகன் மகளால் பிரச்சனைகள், அதாவது கெட்டவை வருமாத குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அவமானங்கள், இந்த நிலைகள் மாறி மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு புத்துணர்ச்சி,
ஒரு புதிய உயிர், புதிய மனுஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புதிய மனுஷனா நான் உருவாயிட்டேன், இனிமேல் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற அளவுக்கு புதிய பரிமாண வளர்ச்சிகளை மகர ராசிக்காரங்க அடையெடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு அமைப்புகள், அதனால தான் மகரத்தால் நகரத்தை ஆளுவாங்க, ஆளுமை தன்மைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுது. ஜன்மசனி விடுகிறதே உங்களுக்கு பெரும் ஒரு புண்ணியம் தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 மூணாவது மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து குடும்ப சனியில் வந்து உட்காராருங்க, பெரிய பாதிப்புகள் வந்து சனி பகவான் பண்ண மாட்டாருங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு மூன்றாம் இடம் நான்காம் இடத்துல இருந்த, நான்காம் இட சுகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் நாலாபுரமும் உங்களுக்கு பந்தாட நிலைகளும் உடல் உபாதைகள், மனக்குழப்புகள், சூடு பிரச்சனைகள், அடிவேறு வலி பிரச்சனை, கண்ணு பிரச்சனைகள், இந்த மாதிரி இருந்து தாயாருக்கு உங்களுக்கு மனஸ்தாபம், மனவேற்றுமைகள், கருத்து வேறு மோதல்கள் கொடுத்திருந்த குரு பகவான் விலகி உங்களுக்கு அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ அப்போ அந்த ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையும், ஐந்தாம் பார்வை குரு ஒரு சுப பார்வைகளாக இருக்கிறதுனால ஸோ நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. குரு நாலாம் இடத்துக்கு வராருங்க. இந்த ஒரு 2023 நாலாவது மாதத்துக்கு அப்புறம் சுகஸ்தானத்தில் குரு வரும்போது ஒரு சிலருக்கு வீடு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, முன்னேற்றங்கள், படிப்பில் இருந்த தடைகள் மாறி ஸோ நல்ல நிலைகள், தடைப்பட்ட திருமணங்கள் முடிகிற அமைப்புகள் இது அத்தனையுமே மகர ராசிக்காரருக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிங்க. கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரை சனி போயிட்டுருக்காருங்க. 2020 பன்னெண்டாவது மாதம் 27ஆம் தேதியில் ஆரம்பித்த வரை சனி போயிட்டுருக்காருங்க. இப்போ உங்களுக்கு தாங்க சனி வந்து இந்த 2023 மூணாவது மாதம் ஜென்ம சனியாக மாறுறாருங்க. கொஞ்சம் நல்லதும் நடக்குங்க, கெட்டதும் நடக்கும், ஆனால் ஜென்ம சனியால் ஒரு சில பிரச்சனைகள், பகைகள் உருவாகி கொடுக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இருந்து போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. தவறாமல் சனிக்கிழமை நாட்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு போடுங்க. குளிச்சு போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மலை தலையில் வச்சு போடுங்க. ரெண்டே ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி போட்டு ஒரு 16 சுற்று ஆஞ்சநேயர் சுற்றி வாங்க. சனிக்கிழமை நாட்களில் நல்லாயிருக்கும். வருடத்திற்கு ஒரு முறை திருநள்ளாறு தேய்ப்பிறை வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் போய் நலன் குளத்தில் குளிச்சு போட்டு அங்கே வந்து நலன் குளத்தில் சீக்கா தேய்ச்சி தாங்க குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு போட்டு சீக்கா தேய்ச்சி குளிச்சு போட்டு உங்களுக்கு அப்புறம் சங்குப்பூ கருங்குளிப்பூ இருப்பாங்க, அதை வாங்கி வைப்பேன். கோயிலில் வச்சு போட்டு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி போட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் கும்பராசிக்காரர்கள். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல நிலைகள், நல்ல அமைப்புகள்ன்றது கொடுத்தாலும் ஜென்மசனி வர்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்க. ஸோ கவனமாக இருந்து போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. ஸோ தொடர்ந்து குரு பகவானும் வியாழக்கிழமை நாட்களில் சிவன் கோயில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மூணு நெய்வலுக்கு ஏற்றி கொண்டக்கிழமாலை சாத்தி மஞ்சள் வஸ்திரங்கள் சாத்தி வழிபாடு பண்ணி போட்டுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனராசிங்க. மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா ஜல சம்மந்தப்பட்ட ராசிகளும் ஆடு மாடு பறவை மிருகங்கள் வளர்க்குறது ஒரு விருப்பமானவர்களும் கொடுக்கலாம். ஏராளமான பணங்கள் வந்து சேருங்க. ஆனால் எந்த அளவுக்கு பணங்கள் வந்து சேருதோ அந்த அளவுக்கு பணங்கள் நிற்காமல் போகிற நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பணம் வரும், நிற்காமல் போகிற நிலைகளும் கொடுக்கும். கடந்த இதில் ஓராண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாதம் வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு தன விரயங்கள், சேமிப்புகள் அந்த மாதிரி கொஞ்சம் கறக்கும், இடமாற்றங்கள், குழப்பங்கள், சங்கடங்கள் இந்த மாதிரி இருக்கும். பெண்களாக இருந்தால் ஒரு சில பாதிப்புகள் அந்த மாதிரி அடைஞ்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நாலாவது மாதத்துக்கு மறுக்க உங்களுக்கு வந்து ஜென்மகுரு வளர்கிறாருங்க. விலைக்கு போட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் படம் குடும்பஸ்தானத்தில் வளர்ந்தோம்னா இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து கூச்சல் குழப்பங்கள் விலகி முன்னேற்றமான நிலைகள் கொடுக்கும். ஆனால் நாலாவது மாதம் குரு வந்தாலும் மூணாவது மாதமே உங்களுக்கு ஏழு சனி ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ ஏழு சனி ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க, பயந்துக்கு வேண்டாம். ஏழு சனி எதாவது பண்ணி போடுமா செஞ்சு போடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபதிகள் நல்லா இருந்தால் கேந்திரங்களை பாதிக்காதுங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. ஸோ நல்ல முன்னேற்றமான நிலைகள்ன்றதும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு போடுங்க. செஞ்சு போட்டிங்கன்னா உங்கள் பாதிப்பு 2025 வரைக்குமே உங்களுக்கு வெளியே ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாருக்கும் ஜாயிண்ட் ஜாமீன் கையெழுத்து போகிறதோ முன்மொழிகிறதோ அந்த மாதிரி இது கவனமாக இருக்கணுங்க. ஸோ வேலையில் கொஞ்சம் நீங்கள் யாரை பற்றியும் ஒன்றும் இது பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சு போட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் பாதகம் இல்லைங்க. ஏழை பாலைகளுக்கு உதவி செய்யுங்க. சரி பகவான் ஊனமானவங்க, ஊனமானவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு ஸ்டிக் வாங்கி கொடுங்க, இல்லை கொடை ஒன்று வாங்கி கொடுங்க, செப்பல் வாங்கி கொடுங்க. ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க. இல்லை இந்த சாக்கடை டிச்சு இதெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு துணிமணிகளோ சாப்பாடுகளோ வாங்கி கொடுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையாக இருக்கும். இது 2023 மூணாவது மாதத்துக்கு வரும் பின்பு செஞ்சுக்கோங்க. ஸோ இது ஓரளவு சொல்லப்பட்ட விஷயங்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா சிங்காநல்லூரில் மஸ்காலிப்பாறையும் போகிற வழியில் கல்குளி ரோட்டில் சிவசக்தி ஜோதிடன்னு இருக்குங்க. நேரில் வந்து பார்த்து உங்களுடைய ஜாதக நிலைகளை தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாயத்து அந்தரம் மந்திரம் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது இல்லைங்க. வாக்கு ஜோதிடம், அதாவது நான் சொல்லக்கூடிய வாக்கு பழிக்குங்க, தாந்திரிக ஜோதிடருங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து என் பேர் வந்து விபி சந்திரங்க, இங்கே வந்து சிங்காநல்லூர் இருக்கணுங்க. இப்படி வந்து பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 98-428-58-926ங்க. நேரில் சந்திங்க. ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.